ஒரு பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக ஸ்ட்ரிச்சஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவர் ஸ்ட்ரிச் பண்ணும்போது இருக்கிற வழியை நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்தார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நான் போட போகிற அந்த ஸ்ட்ரிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு உயிரே போகிற அளவு வலிக்கும், ஆனால் அந்த வழியை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உயிர் போகிறது கூட நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அந்த பேஷண்ட் ஸ்ட்ரிச்சஸ் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த டாக்டரும் ஸ்ட்ரிச்சஸ் போட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் கேட்குறாரு, டாக்டர் நீங்கள் உயிரே போகிற அளவு வலிக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு அவ்வளோவா வலியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் போட்ட அந்த ஸ்ட்ரிச்சஸ்லாம் அதிகமாக வலிக்கக்கூடியது தான், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த வலியிலேருந்து உங்களை காப்பாத்துனுச்சு. அதாவது ஒரு உயிரே போகிற அளவு வலிக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் அந்த பெரிய வலியை எதிர்பார்த்துருந்ததுனால இந்த ஒரு அதிகப்படியான வலி உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ், அதாவது நீங்கள் 2 வருஷமாக ஒரு பேர்சனை லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பேர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படாமல் சில பேர்சனுக்கு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி இல்லைனா மேரேஜ் கிட்ட கூட அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி ஆகலையே, நமக்கு இந்த அளவோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி உங்களோட ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் உங்களோட ப்ராப்ளம்ஸை பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம்.